ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வா மதுரை அண்ணக்குடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பாட்டு சும்மா ரெட்ரோ ஸ்டைலில் பட்டைய கலப்புதுன்னு சொல்லலாம். இந்த சாங் லிரிசிஸ்ட் விவேக், சிங்கர்ஸ் தியும் சந்தோஷ் நாராயணனும். பாபா பாஸ்கர் தான் இந்த பாட்டோட கொரியோகிராஃபி. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில், ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்ஜே சூர்யா நடிக்கும் இந்த படம் வரும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ். கார்த்தி ஜப்பான் படத்தோட சம ஒரு மோதலாக இருக்க போது. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? நம்ம மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான். அந்த ஹாப்பி மூட தன்னோட ட்வீட்ல தெரிவிச்சிருந்தாரு, படத்தோட பட்ஜெட் 100 கோடியா, டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ், மாடர்ன் டே மணிரத்னம்னு நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்லியிருந்தாரு. உண்மைதானே? ஆடியன்ஸ் பர்சன் நல்லா தெரிஞ்சு வெரைட்டி ஜெனர் படத்தை கொடுப்பவர் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். முதல் படமான பீசா படத்திலேயே அதை அவர் நிரூபிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஹீரோ ராகவா லாரன்ஸ் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல என்ன பேசியிருந்தாரு பாப்போமா. எனக்கு எப்பவும் பாலச்சந்தர் சார் கூட ஒர்க் பண்ண பிடிக்கும். அவர் தான் என்ன முதன் முதல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் தான் என்னோட குரு. ஆனா இப்ப கார்த்திக் சுப்புராஜ் தான் என்னோட குரு. யார் வேணாலும் ஹிட் படத்தை கொடுக்கலாம், ஆனா கார்த்திக் சார் எனக்கு ஒரு என்டையர்லி டிஃபரெண்ட் வே காமிச்சாரு. இப்படி டைரக்டரை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாரு. அப்புறம் எஸ் ஏ சூர்யா அவர்கள் பத்தியும் பேசினாரு. எஸ் ஏ சூர்யா சார் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். சிவகார்த்திகின் கூட ஒர்க் பண்ணி சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. ரீசெண்டா விஷால் கூட மார்க் ஆண்டனி படத்துல நடிச்சு அந்த படமும் சூப்பர் ஹிட். இப்ப ஏன் கூட அப்படின்னு தன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க நம்மளோட பெஸ்ட் விஷஸ். இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.